அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க, இந்த ஆசைகள் ஏன் வருகிறது அப்படின்ற ஒரு கேள்வியும், இந்த ஆசைகளை ஏன் கட்டுப்படுத்த முடியல அப்படின்றதும், அதே மாதிரி இந்த ஆசையை கட்டுப்படுத்தினாலும் அதிலே என்னால் நிலையாக இருக்க முடியல, ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்ப வந்து இந்த ஆசைகள் வந்து வந்துடுது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆசைகள் என்பது நம்ம பிறந்த உடனே நம்ம கூடியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ எந்த ஒரு குழந்தைக்கும் வந்து நம்ம ஆசைப்படுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறது கிடையாது, கோபப்படுறதுக்கு கற்றுக் கொடுக்கறது கிடையாது. எப்படி கோபம் என்பது ஒரு உணர்வாக வருதோ, அதே மாதிரி ஆசை என்பதும் ஒரு உணர்வாக வருது. இப்போது எந்த குழந்தைக்கும் நம்ம அதை கற்றுக் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. பாருங்கள், ஒரு குழந்தை வளரும்போதே ஒரு பொருளை பார்த்த உடனே அது மேலே ஒரு ஆசை வருது, அதை வந்து நம்ம எடுத்து விளையாடணும் அப்படின்ற ஆசை வருது, இதை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது, ஏதோ ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனால் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதுவே கை நீட்டி கேட்க ஆரம்பிக்கும். அப்போ என்னென்னா, இந்த ஆசைகள் என்பது ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்ம பிறந்த உடனே நம்ம கூடிய இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது தவறே கிடையாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எப்போ அது பிரச்சனையாக மாறுது அப்படின்னா, ஒரு ஆசை நிச்சயமாக அது நடந்தே தீரணும் அப்படின்னும் போது அங்கே பிரச்சனையாக ஆரம்பிக்குது. அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது, ஆசை பேராசையாகும் போது ஒரு பிரச்சனை, அதே மாதிரி ஆசை வந்து நிச்சயமாக இது நடந்தே ஆகணும் அப்படின்னும் போது ஒரு பிரச்சனை. ஆசை என்பது தப்பு கிடையாது, பேராசை என்பது தவறு, அதே மாதிரி நடந்தாகணும், இது நடந்து முடியணும் அப்படின்னும் போது அது தவறாயிடுது. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்காக ஒரு விஷயம் கேட்குது அப்படின்னா, அது அம்மானால் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைக்கு சஃபர்னஸ் தான். அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அது ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த நான் இப்போ பண்ணியே ஆகணும்னு போது அங்கே நடக்கலன்னு போது பிரச்சனை ஏற்படுது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இப்போ ஒரு ஃபோன் ஒன்று கையில் வச்சுருக்கிறீங்க, ஒரு பேசிக்கான மொபைல் கையில் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு என்ன தோணும், ஒரு ஆண்ட்ராய்டுக்கு மூவ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வருது. அப்போது அந்த ஆண்ட்ராய்டுக்கு மூவ் ஆகிக்கிறீங்க. ஆண்ட்ராய்டுக்கு மூவ் ஆனவுடனே என்ன தோணும், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான மொபைல் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். சரி ஓகே, அதுக்கு மூவ் ஆகிக்கிறீங்க. அப்புறம் காஸ்ட்லியான மொபைலுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டிலேருந்து அப்படியே வந்து ஐஃபோனுக்கு மாறினா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு ஆசை வருது. திரும்ப நீங்கள் ஐஃபோனுக்கு மாறிடுறீங்க. இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, எடுத்த உடனே இந்த ஐஃபோனுக்கு நம்ம இறங்குறோம் பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா ஆசை வந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் போது ஏதோ நம்ம பண்ணி கடன் கடனாவது வாங்கி நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடும். நீங்கள் நல்லா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெல்லாம் நோட் பண்ணால், கடன் கடனாவது வாங்கியாவது அவங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த அடுத்த கடனை யார் கட்டுறது? கொஞ்ச நாளில் உங்களுக்கு அந்த ஐஃபோன் வாங்கின உடனே ஒரு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 2 மாதத்தில் போர் அடிச்சிருது. அது எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் பொருள் சம்மந்தப்பட்டு நீங்கள் ஆசைகள் வைக்கிறீங்க அப்படின்னா அது இப்படி தான் போயிடும். அப்போது என்னென்னா, ஆசைகள் என்பது தவறு இல்லைன்றது புரிஞ்சுங்க. இந்த ஆசை ஏன் வருகிறது அப்படின்னா, அது ஆல்ரெடி இங்கே ப்ரோக்ராம்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். இந்த ஆசைகளை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னா, நீங்கள் அதுக்கப்புறம் தயாராக இல்லைன்னு அர்த்தம். ஆசைகளை ஏன் கட்டுப்படுத்த முடியலன்னா, அதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. ஏன் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல் போகுது? பல ஞானிகள், பல மகான்கள்லாம் ஆசைகளை கட்டுப்படுத்திட்டு தானே இருக்கிறாங்க. அது நியாயமான ஆசையாக இருந்தால் தப்பு இல்லை, பேராசையாக இருக்கும்போது தான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போது வள்ளலார் வந்து இத்தனை பேர் வந்து கரை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஆசை தான். அந்த மாதிரி ஒரு ஒரு மகான்களுக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு போட்டு அனுப்பணும் அப்படின்றதும் ஒரு ஆசை தான். அப்போ இது நியாயமான ஆசை, இது மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஆசைன்னும் போது பிரச்சனை இல்லை, பேராசையாக இருக்கும்போது தான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்போது ஆசைகளை கட்டுப்படுத்த முடியலன்றது வந்து நீங்கள் உங்களை ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆசைகளை நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும், அதை உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். இந்த ஆசை பிறப்பிடம் எது அப்படின்னா, மற்றவங்க ஒரு கார் வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஆசை உங்களுக்கு வருது. நல்லா நோட் பண்ணி பாருங்க. மற்றவங்க இப்போ அந்த ஒரு கார் வாங்கின உடனே யாரும் உங்களை அங்கீகரிக்கல அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய லெவலில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறது கிடையாது. கார் வாங்கின உடனே ஓகே, இவன் வந்து ஆடி கார் வாங்கியிருக்கான், இவன் பிஎம்டபிள்யூ கார் வாங்கியிருக்கான், இவன் ஒரு கார் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யார் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாங்களோ, உங்களை புகழ்ந்து பேசுகிறாங்களோ, அந்த புகழ்ச்சிக்கு நீங்கள் அடிமையாகிறதுனால இந்த விஷயம் ஆசை என்பது உங்களுக்கு வளருது. இப்போ யாருமே உங்களை வந்து அங்கீகரிக்க போகிறதில்ல அப்படின்னா அதை நீங்கள் வாங்கணுன்ற ஆசையே உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. இப்போ கார் என்பது ஒரு ஒரு குடும்பத்துக்கும் தேவையான ஒரு விஷயம், அது பிரச்சனை கிடையாது. காரு வாங்கணும் அப்படின்னும் போது அது பிரச்சனை கிடையாது. பட் அது எப்படியாவது வாங்கணும், காஸ்ட்லியான காராக வாங்கணும் போது பிரச்சனை. அப்போது ஆசை என்பது நிச்சயமாக நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுக்க முடியும். எது வேணும் எது வேணான்ட்டு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி அதை எடுக்க கற்றுக்கணும். இப்போ கையிலே காசு இல்லாமல் லோன் போட்டாவது நான் வாங்குவேன் அப்படின்னா அந்த இடத்துல தான் போய் நீங்கள் மாட்டிக்கிறீங்க.
அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏன் அதை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலும் ஏன் திரும்பவும் இதுக்குள்ளே வருது அப்படின்னா நீங்கள் சும்மா ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்போதைக்கு மைண்டை வந்து பொய் சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கிறீங்க அது முழுமையாக அழிஞ்சிச்சா வேண்டான்றது முழுமையாக அழிஞ்சிச்சான்னா நிச்சயமாக கிடையாது அப்போது முழுமையாக எப்போ அழியுதோ இப்போ மகான்களுக்கு வந்து வேண்டாம் வேண்டாம் சொல்லி இப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு போனாங்களோ அவங்களுக்கு முழுமையாக அழிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அப்படி அழியாவது சில பேர் வந்து சுற்றிட்டு இருக்காங்க அது வேற பட் உண்மையாக அழிஞ்சிச்சுன்னா இப்போ ரமண மகரிஷி மாதிரி கூடிய ஒரு நபருக்கு மா மனிதருக்கு மா மிகப்பெரிய மகானுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அந்த விஷயங்கள்லாம் அழிஞ்சிச்சுன்னா அவங்க அந்த நிலைக்கு போயிட்டாங்க நிச்சயமாக ஆசை என்பது கட்டுப்படுத்த முடியும் அதே மாதிரி நீங்கள் கட்டுப்படுத்திட்டு இருந்தாலும் ஏன் திரும்ப இதுக்குள்ளே வருது அப்படின்னா நீங்கள் முழுமையாக அதிலேருந்து எக்ஸிட் ஆகலை ஏமாற்றி அதை வச்சுருக்கிறீங்க அப்போ திரும்பவும் வந்து மற்றவங்களை பார்க்கும்போது அந்த ஆசை என்பது வந்துடும் ஒருத்தன் வீடு கட்டுறான் அப்படின்னா இதே மாதிரி நம்ம வீடு கட்டுறோம் அவனை விட இந்த உலகத்தில் நம்ம ஒரு அந்தஸ்தாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடும் அப்போ எப்படியாக இருந்தாலும் இந்த ஆசை என்பது நிச்சயமாக நீங்கள் அழிக்கவே முடியாது பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதோட கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கீங்களா தென் உங்களோட கட்டுப்பாட்டில் அது இருக்கான்றதை நீங்கள் பார்த்துங்க நீங்கள் மீறி அதை மீறி போக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனைக்குள்ளே நீங்கள் தான் மாட்டுவீங்க ஸோ ஆசை தான் துன்பத்திற்கு காரணம் சொன்னதுக்கான காரணமும் இது தான் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இந்த சாப்பாடு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறது தவறில்லை இன்றைக்கி இது இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்றது அது தவறில்லை பட் இன்றைக்கி இது இருந்தால் மட்டும்தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு தவறு ஸோ ஆசை என்பது தவறில்லை அதை கட்டுப்படுத்தி நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூச்சு வேகமாக ஏறி ஏறி இறங்கும் போது தான் என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் அதோட இஷ்டத்துக்கு விடும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா மூச்சு அதோட இஷ்டத்துக்கு தான் போயிட்டு வரும் பட் என்னென்னா நீங்கள் அதை கவனிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த மூச்சு வந்து ஒரு இடத்துல போய் ஒடுங்கும் மூச்சு வந்து ஸ்லோவாகும் இப்படி மூச்சு ஸ்லோவாகும் போது இந்த மனதிற்கும் இந்த மூச்சுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு அப்போ இது வேகமாக ஏறி இறங்கும் போது என்ன ஆகுது மற்றவங்களை பார்க்கும்போதெல்லாம் வந்து அவங்கள மாதிரி நம்ம வாழணும் இவங்கள மாதிரி இந்த வீடு கட்டணும் இவங்கள மாதிரி கார் வாங்கணும் இவங்கள மாதிரி பைக் வாங்கணும் இவங்கள மாதிரி வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் இவங்கள மாதிரி பணம் இவ்வளோ சேர்க்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் வந்து அவங்கள பார்த்து 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 இந்த மனம் ஏமாற்றி உங்களுக்கு அதை இதை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குது இப்போ நீங்கள் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த மூச்சை நீங்கள் மெடிடேஷன் பண்ணி ஏற்றி இறக்கும்போது இந்த யோக பயிற்சிகள்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த மனம் இருக்கும் இதனால தான் வந்து மனதை அடைக்கணவன் மிகப்பெரிய ஞானின்னு சொல்கிறதுக்கான காரணம் மனம் தானே ஓடி ஓடி அதை வேணும் இது வேணும்னு கேட்குது இந்த மனதையே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எதையும் கேட்காது எது வேணுமோ அதை மட்டும் கேட்கும் அப்போ அது ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும் அப்போது என்னென்னா மெடிடேஷன் பண்ணி உங்களோட மனதை எப்படி நிறுத்துவது எப்படி வந்து அது உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்குங்க இந்த மூச்சை ஏற்றி இறக்குவதால் இந்த கதியை ஏற்றி இறக்குவதால் மனமும் ஒடுங்கும் அந்த மனதோட கலந்திருக்கக்கூடிய அந்த ஆசையும் ஒடுங்கும் அப்போ இப்படி தான் வந்து மிகப்பெரிய ஞானிகளுக்கெல்லாம் ஒடுங்குச்சு மனதை அடைக்கிட்டாங்க இதை அடங்கி போச்சு இதுவும் அதுவும் எல்லாமே வந்து ஜாயின் தான் ஸோ இதை அடக்குனீங்கன்னா இதுவும் அடங்கிடும் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Oh, my God.